உங்கள்கிட்ட முட்டை இருந்தால் இதே மாதிரி ஒரு கிரேவி வச்சு பாருங்கள். இந்த கிரேவி வந்து ரைஸ், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 5 முட்டையை எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தோலை உரிச்சிட்டு இதேமாரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க மஞ்சக்கருவை மட்டும் தனியாக எடுக்கணும். உள்ளே இருக்க மஞ்சக்கருவை எடுத்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். இதேமாரியே எல்லா முட்டையிலையும் உள்ளே இருக்க மஞ்சக்கருவை மட்டும் தனியாக எடுத்து வைங்க. எல்லா முட்டையிலேருந்து மஞ்சக்கருவை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஸ்டஃபிங் செய்யலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் மேஷ் பண்ணி விட்ருங்க. சும்மா அது மாதிரி ஸ்பூனாலே வச்சு இது மாதிரி மேஷ் பண்ணி விட்ருங்க. சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கரம் மசாலா கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், ஒரு அரை வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதிலே பாதி தான் நான் போடுறேன். போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வேக வச்சு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க முட்டையில் இதை வந்து எடுத்து ஸ்டஃப் பண்ணுங்க. இப்படி எடுத்து வைக்கும் போதே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரியே எல்லா முட்டையிலும் நான் வந்து ஸ்டஃப் பண்ணிட்டேன். பொரிக்க தேவையான மிக்சர் 2 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. இதான் இதுக்கு தேவை. இஞ்சி பூண்டை வந்து நான் அது மாதிரி நச்சு வச்சுருக்கேன், அதான் போடுறேன் நான் பேஸ்ட்டு போடல. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி ஊற்றி பதமாக கரைச்சிக்கோங்க. இதேமாரி பதத்தமாக கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. ரெஸ்ட்டில் இருக்கட்டும் அது. அப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இதேமாதிரி ஒரு முட்டையாக மாவில் போட்டு இப்படி ஸ்பூனாலையோ இல்லை உங்கள் விருப்பம் தான், கையால் போகிறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுடலாம். இதேமாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிக்கணும். நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். வானல்ல 2 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயத்தை போட்டு 2 வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டு இதுக்கு தேவையான கரம் மசாலா ஒரு இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு பெரிய ஏலக்காய், 3 கிராம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, அப்புறம் வந்து முந்திரி பீரை வந்து ஒரு 5 எடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு வேணுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டு பெருசு பெருசாக இருக்கிறதுனால ஒரு 5 பல் பூண்டு போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி, தக்காளின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து 2 தக்காளி எடுத்துருக்கேன். போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் எடுத்து அரைச்சிட்டு வந்துடுங்க. இதில் உங்களுக்கு விருப்பம்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. நான் வந்து இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடணும். 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதில் 1/2 ஸ்பூன் சீரகம். சீரகம் பொரியட்டோன்னு இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா, அது வந்து இதில் போட்டுடணும். போட்டு 2 வதக்கி விட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு வதக்கி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். சிம்மில் தான் வச்சுக்கணும். திறந்து ஒரு கிண்டு கிண்டி விடுங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவை எவ்வளோன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு கிண்டி விட்டு
மூடி வச்சுருங்க. ஒரு நாலு கொதி வரட்டும். நாலு கொதி வந்துருச்சு. இப்போ உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்து வச்சுருக்க முட்டை, இந்த போண்டாவை அதில் போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டு அடுப்பை நித்திடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா முட்டை தனியாகவும் அந்த மேலே இருக்க மாவு தனியாகவும் ஸ்ப்ரெட் ஆகிடும் குழம்புல. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.